ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது ஒரு சிம்பிளான டாபிக். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு நியூ நோடை வந்து லிங்க்டு ப்ரையாரிட்டி க்யூவில் இன்சர்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து எப்படி செகண்ட் நோடாக அதை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு சப்ஸ்கிரைபர் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, ஸோ குயிக்லி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து லிங்க்டு ப்ரையாரிட்டி க்யூனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டை வந்து ஒரு ப்ரையாரிட்டி க்யூவாக ஆக்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னா லிங்க்டு ப்ரையாரிட்டி க்யூ. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் டேட்டா ஸ்ட்ரக்சருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் வீடியோஸ்லையோ இல்லை ஒரு சில புக் ரெஃபரன்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க்டு லிஸ்ட்டு சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு டேட்டா பார்ட்டு தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா பார்ட் இருக்கு, டேட்டா பார்ட் இருக்கு, அப்புறம் வந்து ஒரு லிங்க் பார்ட் இருக்கும். ஸோ இந்த டேட்டா பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரியே தான். ஓகே, ஸோ இதில் வந்து இதை வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி க்யூ அப்படின்னு சொல்றீங்க? ஓகே, ஸோ லிங்க்டு கரெக்டு, ஏன்னா லிங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி வந்து இதை ப்ரையாரிட்டி க்யூ ஸ்ட்ரக்சர், லிங்க் ப்ரையாரிட்டி க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன கன்சிடர் பண்ணிக்க போகிறேன்னா இந்த டேட்டா பார்ட்டில் இருக்க வேல்யூவை வந்து ப்ரையாரிட்டி வேல்யூவாக எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ட். அந்த கான்செப்டை வந்து நம்ம ரியல் டைம் சினாரியோல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி மாறும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சிங்கிளி இதை பார்த்தாலே உங்களுக்கு சிங்கிளி லிங்க் லிஸ்ட் மாதிரி தான் தெரியுது, ரைட்டா? ஆனால் வந்து இதை லிங்க்டு ப்ரையாரிட்டி க்யூன்னு எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரையாரிட்டி வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டேட்டா பார்ட்டும் அதுதான், ப்ரையாரிட்டி வேல்யூவும் அதுதான். ஓகே, ஒரு சில வீடியோஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டேட்டா பார்ட்டையே ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோட எக்ஸாம்பிளையும் அப்படி தான் இருக்குது, சரியா? ஸோ இதை வந்து டேட்டா பார்ட்டுன்னு சொல்லலாம், இதை வந்து ப்ரையாரிட்டி ஃபீல்டு, ப்ரையாரிட்டி ஃபீல்டு ஆர் ப்ரையாரிட்டி பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ப்ரையாரிட்டி பார்ட் வந்து ஒன்று. ஓகே, அப்புறம் இங்கே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லிங்க் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர்லையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஓகே, ஸோ இதில் வந்து ப்ரையாரிட்டி வேல்யூவாக செப்பரேட்டு ஃபீல்டாகவும் கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா டேட்டா பார்ட்டை வந்து ப்ரையாரிட்டி வேல்யூவாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ரையாரிட்டி க்யூவோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? ஓகே, ஸோ ப்ரையாரிட்டி க்யூ க்யூவோட ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் ரேர் அண்ட் இருக்கும். ஸோ இன்சர்ட் ஒரு எண்டில் நடக்கும், டெலீஷன் இன்னொரு எண்டில் நடக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து ப்ரையாரிட்டி க்யூ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணி, ஓகே, ஒரு ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணினா என்ன, அந்த டேட்டாவோட ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராசஸே பண்ண போகிறோம், சரியா? ப்ரையாரிட்டினா என்ன, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த நோடு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ நான் இந்த நோடு எடுத்திருக்கேன், இப்போ 5ன்ற ஒரு நோடு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் நோடு தான் இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்க நோடு. இந்த நோடை கொண்டு போய் நான் இந்த லிங்க்டு ப்ரையாரிட்டி க்யூவில் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நான் எந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணுவேன், ஓகே, எந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, செகண்ட் நோடாக தான் இன்சர்ட் பண்ணணும். எப்படி மேடம் நீங்கள் செகண்ட் நோடாக இன்சர்ட் பண்ண சொல்கிறீங்க? இங்கே இன்சர்ட் பண்ணக்கூடாதா, இங்கே இன்சர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டேட்டா வேல்யூ தான் வந்து ப்ரையாரிட்டி வேல்யூ. ஓகே, ஸோ 5ன்றது ஒரு ப்ரையாரிட்டி வேல்யூவாக நான் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரையாரிட்டி வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நான் இன்சர்ட் ஆப்ரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5ங்கிறது வந்து இந்த இடத்துல தான் வரணும். ஏன் இந்த இடத்துல வரணும்னா இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த மட்டுக்கும் 3 வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, நம்பர் எவ்வளோ சின்னதாக போக போக ப்ரையாரிட்டி ஜாஸ்தியாகும். ஓகே, ஒரு டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஓகே, கம்மி டைமில் நான் அந்த ப்ராசஸை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸ், ஏன்னா அதோட டைம் ரொம்ப கம்மியாகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான், சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ 3ங்கிற டேட்டா வந்து ஹை ப்ரையாரிட்டி டேட்டா, அப்போ 5ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஹை ப்ரையாரிட்டி டேட்டா.
ஓகே, அது இமீடியட்டா 3க்கு அடுத்து தான் வரணும். ஓகே, சோ ஏன்னா அதுக்கப்புறம் 7 இருக்கு. ஓகே, சோ 3க்கும் 7க்கும் நடுவுல தான் இந்த டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, சோ இந்த டேட்டா வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் பண்ண முடியாது, லாஸ்டோ இல்ல இன்பிட்வீன்ல எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த ப்ரையாரிட்டி வேல்யூ பேஸ் பண்ணி தான் நான் இன்சர்ட் பண்றேன். ஓகே, அப்ப இந்த லிங்க் லிஸ்ட பாத்தீங்க அப்படின்னா, இந்த லிங்க் லிஸ்ட் வந்து ஒரு ப்ரையாரிட்டி கியூ மாதிரி ஆக்ட் பண்ணுது நமக்கு, அப்படிதானே? எப்படி ப்ரையாரிட்டி கியூ மாதிரி ஆக்ட் பண்ணுது? ஒரு ஒரு வேல்யூவும் ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி தான் லிங்க் ஆயிருக்கு. ஓகே, ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி ஹை ப்ரையாரிட்டி நோடு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட் ஹை ப்ரையாரிட்டி செகண்ட்ல இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய நான் வந்து டெஃபினேஷன்ஸ் வந்து என்னோட பழைய வீடியோஸ்ல நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து செகண்ட் நோடா எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ குயிக்கா நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லாம டைரக்டாவே நம்ம வந்து கோடிங்க்கு போயிடுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் கோடிங் எக்ஸ்பிளனேஷனுக்கு போறப்பெல்லாம் டைரக்டாவே நம்ம கோடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஸ்கேன் பண்றோம், வேல்யூவை ஸ்கேன் பண்றோம், ப்ரையாரிட்டி வேல்யூவை ஸ்கேன் பண்றோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஃபீல்டு. ஓகே, ஸோ நான் டேட்டால நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் வந்து ஒரு ஃபீல்டு. ஓகே, ஸோ இதுல ரெண்டு ஃபீல்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரையாரிட்டின்ற இந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். எதுக்கு கன்சிடர் பண்ணணும், இன்சர்ட் பண்றதுக்கோ இல்லை டெலீட் பண்றதுக்கோ இல்லை ப்ராசஸ் பண்ற ஏதோ வேற ப்ராசஸ் பண்றதுக்கோ, நம்ம ப்ரையாரிட்டி வேல்யூவை மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன்ஸே பண்ண போறோம். ஓகே, லிங்க் லிஸ்ட்ல வந்து எந்த இடத்துல இன்சர்ட் பண்றதுங்கிற அந்த லொக்கேஷனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? ஸோ இப்போ டேட்டா பார்ட்டு ப்ரையாரிட்டி பார்ட்னு ரெண்டு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி வச்சிருக்கோமா? அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ இஃப் ஸ்டார்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா என்ன அர்த்தம், நோடே கிடையாது. இப்ப நீங்க புதுசா ஃபர்ஸ்ட் இந்த ஃபைவை தான் நான் இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஆர் ப்ரையாரிட்டி வந்து இந்த ஃபர்ஸ்ட் நோடோட லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் நோடோட லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா ஒன்னுன்னு அர்த்தம். ஒன்னுன்னு கன்சிடர் பண்ணுங்களேன், இப்போ ஒன்னுன்னு இருந்துச்சுன்னா எங்க இன்சர்ட் பண்ணணும், இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் நீங்க. சரியா? அது இந்த பார்ட். ஓகே, ஸோ லிங்க் ஐ மீன் லிங்க் லிஸ்டே இல்லை அப்படின்னாலோ, இல்லை உங்களோட புது நோடை வந்து ஃபர்ஸ்ட் நோடா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாலோ, இந்த டூ ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட், பிடிஆருங்கிறது உங்களோட புது நோடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிடிஆருங்கிறது புது நோடு, அப்படி தானே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, பிடிஆர்ல தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட்ல வந்து இந்த லொகேஷன்ல வந்து இந்த அட்ரஸை கொண்டு போய் போடணும் நீங்க, புரியுதா? ஸோ பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட்ல வந்து இந்த அட்ரஸை போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்டா இப்படி லிங்க் ஆயிடும். ஓகே, அதனாலதான் பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் அட்ரஸை போடுறோம். ஓகே, அடுத்து எப்பயுமே ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நோடோட பாயிண்டரை நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஒரு வேரியபிள, ஸ்டார்ட் வேரியபிள். ஸோ அதனால என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நோடு இப்போ என்ன, பிடிஆர். ஸோ அதை கொண்டு போய் நம்ம ஸ்டார்ட்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்பையில இருந்து நான் புதுசா நோடு இன்சர்ட் பண்ணிட்டேன், ஸோ பிடிஆர் தான் என்னோட ஸ்டார்டிங் நோடு அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் தான் இந்த முக்கியமான இந்த வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன், ஹவு டு இன்சர்ட் அ நோடு இன் லிங்க் லிஸ்ட் ஆஸ் இ செகண்ட் நோடு. ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் நோடா எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ செகண்ட் நோட்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ்னு இருக்கு. ஓகே, ஸோ நான் ஃபைவை வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ செகண்ட் நோடுனே நீங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, செகண்ட் நோடா தான் நான் இன்சர்ட் பண்ணணுமா இல்ல தேர்ட் நோடா நான் இன்சர்ட் பண்ணணும் அந்த மாதிரியே ப்ராசஸ் இல்லை. ஸோ இதுல எப்படி அப்படின்னா, இதர் நீங்க ஃபர்ஸ்ட் நோடா கிரியேட் ஃபர்ஸ்ட் நோடா இன்சர்ட் பண்ணுவீங்க. ஓகே, இதர் ஃபர்ஸ்ட் நோடா இன்சர்ட் பண்ணுவீங்க, அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் நோடா இன்சர்ட் பண்ணலைனாலே இந்த கேப்பில் ஏதோ ஒரு லிங்க்ல தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வந்து செகண்ட் நோடா இன்சர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நோடா இன்சர்ட் பண்ணலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோடு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கேப்பில் தான் நீங்கள் வந்து உங்களோட நியூ நோடை இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சரியா? ஓகே, ஸோ செகண்ட் நோடுக்குன்னு தனியாக ஸ்டேட்மெண்ட் கிடையாது, புரிஞ்சுக்கணும், அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நோடா இல்லை அப்படின்னா நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நீங்கள் இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, வெரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஓகே, ஸோ செகண்ட் நோடா எப்படி பண்ணுறது, இல்லை தேர்டு நோடா எப்படி பண்ணுறது? ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்ட்ல வந்து ஸ்டார்ட்டை வந்து நான் பிங்கிற பாயிண்டர்ல செட் பண்ணிட்டேன். ஓகே, அப்ப இந்த பாயிண்டர் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பாயிண்டர் தான் நமக்கு பி. ஓகே, ஸோ இந்த பாயிண்டரை நான் பின்னு வச்சிருக்கேன். இப்ப இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் என்ன வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது அப்படின்னா, ஸ்டார்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ, அட்ரஸ் வேல்யூ இருக்கோ, அதை கொண்டு போய் பிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப பிலையும் ஒரு அட்ரஸ் வேல்யூ இருக்கும், கரெக்டா? அது என்ன, எதோட அட்ரஸ் வேல்யூ? ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் வேல்யூ. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் பிய வந்து இங்க பாயிண்ட் பண்ண வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிய வந்து நம்ம மூவ் பண்ணிட்டே போய் அந்த பர்டிகுலர் லொகேஷனை கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப்போ பி டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல், எது வரையிலும் போகும் இந்த பி? லாஸ்ட் வரைக்கும். ஓகே, லாஸ்ட் வரைக்கும் போக போகும், இந்த மூவ் ஆக போகுது. ஸோ பி டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல், அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே. ஓகே, ஸோ அண்டுனா என்ன, நாட் ஈக்குவல் டு நல்லாவும் இருக்கணும், அதே சமயம் இந்த இடத்துல இது இந்த இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். P dot next, ஸோ இந்த நெக்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த நெக்ஸ்ட் பார்ட்டோட ப்ரையாரிட்டி. ஓகே, P dot next of priority அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த நோடோட ப்ரையாரிட்டி, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்க எந்த நோடு, ஆக்சுவலாக அந்த பி ஒரு நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த நோடோட ப்ரையாரிட்டி வந்து ஓகே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ் ப்ரையாரிட்டி. ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா என்ன, லெஸ்ஸா இருக்கு, ஃபைவை விட லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பிய மூவ் பண்ணிக்கிட்டே போங்கன்னு அர்த்தம். ஓகே, நான் திரும்ப சொல்றேன், ஸோ நீங்க பின்றது ஒரு நோட்ல பாயிண்டர் செட் பண்ணிட்டீங்க, ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ல பாயிண்டர் செட் பண்ணிட்டு ஓகே. ஏன் மேடம் ஃபர்ஸ்ட் நோட்டோட ப்ரையாரிட்டி வேல்யூ செக் பண்ணாம அடுத்த நோட ப்ரையாரிட்டி வேல்யூ செக் பண்றீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நோடோட ப்ரையாரிட்டி வேல்யூ தான் நம்ம இந்த இடத்துல செக் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதை விட்டுட்டு நம்ம செகண்ட் நோட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்ப செகண்ட் நோட் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப பியோட நெக்ஸ்டோட ப்ரையாரிட்டி, ஸோ பி இங்க இருக்கு அப்படின்னா இந்த நோடோட ப்ரையாரிட்டியை நம்ம செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணிட்டு இந்த உங்க நீங்க இன்சர்ட் பண்ண போற நோட விட அது லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா தான் நீங்க பிய மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, இந்த இடத்துல இப்ப வந்து இப்ப ஃபோர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஃபோர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், இப்ப லெஸ்ஸா இருக்கு, அப்ப என்ன அர்த்தம், அப்ப என்ன அர்த்தம், பி இங்க மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து என்ன ஸ்டெப், ஓகே பிய மூவ் பண்ணிட்டோம், அதான் பிய இங்க மூவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட், திரும்ப அப்படியே மூவ் பண்ணிட்டே போறோம். எப்ப வந்து இந்த பிய ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னா, கரெக்டா அந்த வந்து நம்ம இந்த நோட இன்சர்ட் பண்ண போற இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பி ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டி வந்து கிரேட்டர் தேன் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம ஒரு நிமிஷம், நம்ம முன்னாடிக்கே போலாம். இப்ப பாருங்க, இப்ப பி ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டி இஸ் லெஸ் தேன் திஸ் ப்ரையாரிட்டி, நோ, ஏன்னா செவன் இருக்கு இங்க ஃபைவ் இருக்கு, அப்ப கிரேட்டர் ஆன உடனே இந்த வைல்ட் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த வைல்ட் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது, அதனால பாயிண்டர் இன்க்ரிமெண்டே ஆகாது, அப்ப இந்த லைனுக்கு வந்துடும். வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே, என்னோட எக்ஸாம்பிளை பொறுத்த மட்டும் நான் சொல்றேன். ஓகே, அவங்க ஸ்பெசிஃபிக்காக செகண்ட் நோடா எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதில் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குன்னு கேட்டிருக்கிறதுனால தான் நான் இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த அப்போ இந்த இந்த லூப் வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகவே போகாது. ஓகே, இமீடியட்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருக்கும், ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இங்கே அண்டு போட்டிருக்கோம், அதனால வெளியே வந்துடுறோம். அப்ப என்ன பண்றோம், PTR of next equal to P of next. ஸோ நீங்க வந்து இந்த சைட்ல இருந்தா பார்க்கணும், P of next கொண்டு போய் PTR of next ல அசைன் பண்ணு. ஓகே, அப்ப P of next ல என்ன இருக்கு,
சே ஃபார் எக்ஸாம்பிள், சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 100 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதோட அட்ரஸ் 100 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பி ஆஃப் நெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை கொண்டு போய் பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட்ல போடு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நான் 100 போட்டேன். ஓகே, அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து லிங்க் கிரியேட் ஆயிடும். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாயிண்ட், பி ஆஃப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு பிடிஆர். ஓகே, ஸோ பி ஆஃப் நெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த பி ஆஃப் நெக்ஸ்ட்ல வந்து பிடிஆர கொண்டு போய் ஸ்டோர் பண்ணு. பிடிஆர்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொண்டு போய் இங்க ஸ்டோர் பண்ணு. சே ஃபார் எக்ஸாம்பிள் 300 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 300 மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல, இந்த இடத்துல இப்படி லிங்க் கிரியேட் ஆயிரும். புரியுதா? ஏன்னா இந்த அட்ரஸை கொண்டு போய் இங்க ஸ்டோர் பண்ணிட்டோம், இந்த லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிட்டோம், அப்ப இப்படி லிங்க் கிரியேட் ஆயிரும். அதே சமயம் அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம பியோட நெக்ஸ்ட்ல என்ன வச்சிருந்தோமோ அதை ஸ்டோர் பண்றோம். அப்படின்னா இப்படி லிங்க் கிரியேட் ஆயிரும். அப்ப இந்த லிங்கை வந்து ஓவர் ரைட் பண்ணியாச்சு, அப்ப இதை டெலீட் பண்ணி. ஸோ இப்படிதான் செகண்ட் நோடா நம்ம போய் இன்சர்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ எப்பயுமே இந்த மாதிரி டைப் ஆஃப் கோடிங்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க வந்து பேஸ் கண்டிஷன். பேஸ் கண்டிஷனா என்ன, ஃபர்ஸ்ட் நோடா இன்சர்ட் பண்ண போறோமான்னு நம்ம பேஸ் கண்டிஷன் செக் பண்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நோட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபர்ஸ்ட் நோட வந்து நம்ம செக் பண்ணியிருப்போம். ஓகே, கண்டிஷன் வச்சு செக் பண்ணியிருப்போம். ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம எல்ஸ் பார்ட்ல வந்து செகண்ட் நோட்ல இருந்து தான் செக் பண்ணுவோம். ஓகே, அப்ப இந்த லூப்பே எக்ஸிக்யூட்டே ஆகாம இருப்ப, செகண்டா நீங்க லோட் நீங்க வந்து இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த லூப்பே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இன்னொரு புது கான்செப்டில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், ஏதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்லையோ இல்லை அல்கோரிதம்ஸ்லையோ ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் லேர்னிங். பாய்.